நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளில் நிறைய பேருக்கு பாஸ்தான்னா ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். நிறைய பேர் வீட்லேயும் செய்வோம். மோஸ்ட்லி பாஸ்தா செய்கிறப்போ இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அது எப்படி கரெக்டாக பாயில் பண்ணுறது அப்படின்றது. நிறைய பேர் வந்து அதை அண்டர் குக் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஓவர் குக் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன ஆகும்னா, சாப்பிட்றப்போ அண்டர் குக் பண்ணால் சாப்பிட்றப்போ ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஓவர் குக் பண்ணியிருந்தீங்கன்னா மசி மசியாக ஒரு மாதிரி குழகுலன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் பாஸ்தாவை பர்ஃபெக்டாக எப்படி பாயில் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு மூணு விஷயம் இருக்குது, அது தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பாஸ்தா பாயில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் தண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சூடானதுக்கப்புறம் பாஸ்தா சேர்க்கறதுக்கு முன்னால் முதல்ல எப்பயுமே உப்பு சேர்த்துருங்க தண்ணியில். இது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் அதை தெரியாது, சேர்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இதை வந்து தண்ணியை சீசன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த தண்ணியை சீசன் பண்ணி இந்த சால்ட் வாட்டரில் வந்து நீங்கள் பாஸ்தாவை பாயில் பண்ணிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர்லாம் வந்து பாஸ்தா எடுக்கும். இல்லைன்னா சமயத்தில் நீங்கள் பாஸ்தா சாப்பிட்றப்ப நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம், ஏன்னா தான் சாஸோட கொடுத்தாலும் அந்த பாஸ்தா பார்ட் வந்து ரொம்ப பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாயில் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு வந்து கொஞ்சம் நல்லாவே போடணும், நல்லா சால்ட்டியாக இருக்கணும் வாட்டரு. இப்போ நல்லா உப்பாக இருக்குது. அடுத்ததாக பாஸ்தாவை சேர்க்க போகிறோம். இதுதாங்க ரெண்டாவது பாயிண்ட்டு. எப்பயுமே பாஸ்தா சேர்க்குறப்போ பாஸ்தா நீங்கள் வாங்குற பாஸ்தாவில் பின்னால் வந்துட்டு எவ்வளோ நேரம் அதை பாயில் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறது எப்பயுமே பெஸ்ட்டு. இப்போ இதில் இருக்கிறது வந்து 8 to 9 minutes கொடுத்துருக்காங்க. நான் இதை பாஸ்தாவை உள்ளே சேர்த்துட்டு தண்ணி பாயில் ஆன உடனே பாஸ்தாவை சேருங்க. சேர்த்த உடனே அந்த டைம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்தாவை இதில் சேர்த்துட்றேன். பெருசாக இருந்தாலும் குக்காக குக்காக அதுவே உள்ளே போகும். பாஸ்தா உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் இப்போ டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 9 minutes வச்சுருக்கேன். 8 நிமிஷம் பாயில் பண்ணாலே போதும், ஏன்னா அந்த பாஸ்தா வேறு உள்ளே போகணும் இல்லையா. இதில் ஆலிவ் ஆயில் சேர்க்கணுமானா தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அந்த சால்ட்டே ஓரளவுக்கு இது ஒட்டுறதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பாஸ்தா நீங்கள் குக் பண்ணுறப்போ அப்பப்போ வந்து இதை கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா போதும், இது வந்து ஒட்டாது. 9 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இமிடியேட்டாக இதை ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேர்மாக இருக்கணும், அதே சமயம் குக்கும் ஆகிருக்கணும். உள்ள சென்டரில் மட்டும் மைல்டாக குக் ஆகாத மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் சாஸில் போட்டு அதை டாஸ் பண்ணுறப்போ அந்த இடம் குக் ஆயிரும். அப்போ தான் உங்களுக்கு பாஸ்தா சர்வ் பண்ணுறப்போ அந்த மஷி ஆகாமல் நல்ல ஃபேர்மாகவும் இருக்கும். மூணாவதாக, இந்த பாஸ்தா வந்து உடனே யூஸ் பண்ண போகிறீங்க சாஸில் அப்படின்னா ஓகே, இல்லை கொஞ்சம் நேரம் வச்சுருக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது ஒட்டாமல் இருக்கும். இந்த மூணு பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் பாஸ்தாவை பர்ஃபெக்டாக பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்.